அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் திருக்குறளை கசட்டர கற்போம் வாங்க திருக்குறள்ல நீத்தார் பெருமையில் உள்ள முதல் குரலை நேற்று பார்த்தோம் இன்றைக்கு இரண்டாவது குரல் பார்ப்போம் முன்னாடி துறவி பத்தி பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத பார்ப்போம் எவன் ஒருவன் விருப்பு விருப்பு இரண்டையும் மேற்கொள்ளவில்லையோ அவனே துறவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு விருப்பு விருப்பு இல்லாம ஒரு மனுஷனால கண்டிப்பா இருக்க முடியாது இல்லையா அப்போ ஒரு பொருள் வந்து கிடைக்கிற வரைக்கும் அதன் மீது ஒரு விருப்பமும் ஆசையும் கண்டிப்பா இருக்கும் அந்த பொருள் கிடைக்கலன்னா ஒரு வெறுப்பு வரும் ஆனா கிடைச்சதுனாலும் ஆஹா இதில் இருக்கிறது தானா அப்படிங்கிற வெறுப்பு கண்டிப்பா வரும் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசைப்பட்ட ஒரு பொருள் கிடைக்குதுன்னா கிடைக்கிற வரைக்கும் தான் அது மேல வந்து ரொம்ப அதீத ஒரு ஆசையும் விருப்பமும் இருக்கும் அது கிடைச்சிருச்சுன்னா அது அகா தானா அப்படின்றவங்க நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா இப்படிதான் நம்ம வாழ்க்கை முறையும் இருக்கு ஆனா விருப்பு விருப்பு இல்லாதவங்க தான் துறவி அப்படின்னா இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையில் துறவிகளோட ஆசையினால தான் துறவின்னு சொல்றாங்க ஆனால் அவங்களோட ஆசையினால தான் பலவிதமான துன்பங்களுக்கு உள்ளாகிட்டு இருக்கிறத நம்ம நடைமுறையில கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரி இது ஏன் இப்படி நிகழது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லறதுக்கு பின்னாடி தான் துறவரம் அப்படிங்கிறது வேதத்துலேயே சொல்லியிருக்காங்க இல்லையா அப்ப நம்ம ஏன் இல்லறதுக்கு அப்புறம் துறைவரம் வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு இல்லறதுக்கு முன்னாடியே இல்லற வாழ்வுல கிடைக்க வேண்டிய இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு துறவரம் மேற்கொண்டா அதன் மீது அவருடைய ஆசை கண்டிப்பா போகும் இது ஜோதிட ரீதியான ஒரு உண்மையும் கூட அப்ப ஒரு ஆசை நம்ம இல்லாம போகணும்னா அதை முழுமையா அனுபவிச்சா மட்டும்தான் அதுல உள்ள ஆசை வந்து ஒருத்தவங்களுக்கு போகும் அதனாலதான் முதல்ல இல்லறத வச்சு அப்ப அத இல்லறதுக்குள்ள போனாதான் ஓ இதில் இவ்வளவு நல்லது இருக்கா இவ்வளவு கெட்டது இருக்கா கடைசியா ஒரு ஒரு கட்டத்துல வந்து ஆகா இது எனக்கு எதுவுமே வேணாம்பா அப்படிங்கிற மாதிரி வெறுத்து போற ஒரு மனநிலை தான் ஒரு ஒரு துறவரம் மேற்கொள்ள முடியும் கண்டிப்பா ஒரு விருப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒருவரால் கண்டிப்பா துறவரத்துக்குள்ளே மேற்கொள்ள முடியும் எல்லா வித்த வித சுகங்களையும் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் ஒருவருக்கு அந்த ஆசையின் மீதே பற்றற்ற ஒரு தன்மை வரும் அதனாலதான் இல்லறதுக்கு அப்புறம் துறவரம் அப்படிங்கறத வச்சாங்க அப்ப ஆசையை அடக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும் கிடைச்சதுக்கு அப்புறம் போனாதான் தான் அதுல ஒரு பற்றற்ற தன்மை வருங்கிறது தான் ஒரு நடைமுறை உண்மையும் கூட சரி திருக்குறள்ல என்ன திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு துறந்தாருடைய பெருமையை பற்றி அப்படிங்கறத பார்ப்போம் அதாவது துறந்தாருடைய பெருமை அப்படிங்கறத நம்ம அளவிட்டு கண்டிப்பா சொல்ல முடியாது அப்படி சொல்ல முற்படுறது எதுக்கு சமமான ஒரு செயல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இறந்திருப்பாங்க இறந்தவர்கள் எல்லாருடைய எண்ணிக்கையும் நம்ம எண்ணி கணக்கெடுக்கிறதுங்கிறது முடியாத காரியம் இல்லையா அது போல எப்படி அது முடியாத ஒரு கடினமான செயலோ அது போல துறந்தவர்களது பெருமையை பத்தி நம்ம சொல்றதும் அளந்து கூறுவதுங்கிறதும் ஒரு முடியாத காரியங்கிறது தான் இரண்டாவது குரல்ல கொடுத்திருக்கிற ஒரு பொருள் துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை கொண்டற்று அதாவது துறந்தவரது பெருமையை துணை என்பது அளவுங்கிறது பொருள் அளந்து கூற முற்படுவது என்பது வையத்தில் உலகத்தில் இறந்தாரை கொண்டற்று அதாவது இறந்தவர்களோட எண்ணிக்கைய எண்ணி கணக்கெடுப்பது எவ்வளவு கடினமோ அது போல கடினமான செயல் என்பதுதான் இந்த குரலுடைய பொருள் இப்ப நாளைக்கு வந்து நம்ம இருபத்தி மூன்றாவது குரல்ல சந்திக்கலாம் நன்றி